கோவில் மணி ஓசையும் அதன் பின்னணி அறிவியலும் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோவிலுக்கு செல்லும் அனைவரும் ஏன் எதற்கு என தெரியாமல் பின்பற்றும் விஷயத்தில் ஒன்று மணி அடிப்பது. சில கோவில் மணி அடித்துவிட்டு வணங்கினால் கடவுள் காது கொடுத்து கேட்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பூஜை செய்யும் போது பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருள் என்பதை கடந்து இதன் பின் ஒரு அறிவியல் நுண்ணறிவும் இருக்கிறது. ஏன் எதற்கு? ஆகம சாஸ்திரத்தின்படி கோவில் மணியிலிருந்து பெறப்படும் ஒளி எதிர்மறை சக்தியை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தி அதிகரிக்க செய்கிறது. இது உங்களுக்கு நல்ல ஆற்றல் பெருக செய்கிறது. சுவாரஸ்யம். கோவில் மணி ஒளியில் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கிறது. ஆம், ஒரு கோவில் மணி மனிதனின் மூளை செயல்திறன் மேலோங்கி செய்யும் ஒரு அறிவியல் பின்னணி இருக்கிறது. தனித்துவ ஒளி. கோவில் மணியிலிருந்து வெளிவரும் ஒளியில் ஒரு தனித்துவம் இருக்கிறது. கோவில் மணிகள் கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மேக்னீசிய உலோகங்களால் ஆனது. இதிலிருந்து வெளிவரும் ஒளி மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுகின்றன. கூர்மையான சப்தம். கோவில் மணியை அடித்தவுடன் அதிலிருந்து ஒரு கூர்மையான சப்தம் உற்பத்தியாகிறது. அந்த எதிரொலி குறைந்தபட்சம் 10-15 நொடி வரை நீடிக்கும். இந்த எதிரொலியின் காலம் உங்கள் உடலில் உள்ள 7 குணப்படுத்தும் மையப்புள்ளிகளை செயல்பட வைக்க போதுமானதாக இருக்கிறது. எதிர்மறை ஆற்றல். இந்த ஒளி உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றவும் கவனக்குவியல் சக்தியை அதிகரிக்கவும் செய்கிறது. நேர்மறை ஆற்றல். கோவில் மணி ஒளி கவனக்குவியலை மேம்படுத்தி உங்களை விழிப்புடன் இருக்க செய்கிறது. மேலும் மூளையின் செயல்திறனை இதன் மூலம் அதிகரித்து உங்கள் வேலையில் நேர்மறையாக செயல்பட வைக்கிறது. இதன் மூலம் மனதில் அமைதி பெறும், நிம்மதி பெறும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.